வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஜனனம் ஃபேக்ட்ஸ். திகில் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தமிழ் மொழியில ஷேர் பண்ற யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, உலகத்துல இணங்கப்படாத பல மர்ம சம்பவங்கள் இருக்கு, அதே போல இன்னும் மூட நம்பிக்கைகளும் நிறைய இருக்கு. இது இரண்டிற்கும் பொதுவாக இன்னைக்கு வரைக்கும் தனது மர்மத்தையும் மூட நம்பிக்கையும் கொண்ட மூட நம்பிக்கை மலைத்தொடர் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அமெரிக்காவில் உள்ள அரிசோனா அப்படின்ற பகுதியில் தான் இந்த சூப்பர்ஸ்டிஷன் மலை இருக்கு. அதை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1800 ஜேக்கப் வால்ஸ் என்ற மனிதர் இந்த மலைப்பகுதியை கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கு ஒரு மிகப்பெரிய புதையலையும் அவர் கண்டெடுத்திருக்காரு. புதையல் இருக்கிறதுனால அந்த புதையல் தப்பானவங்க கையில் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் அந்த மலைப்பகுதியை பார்த்ததா யார்கிட்டையுமே சொல்லலை. ஜேக்கப் வால்ஸ் வயதாகி சாகர தருவாயில் இருந்தப்ப தன்னோட நெருங்கிய நண்பரான ஒருத்தட்ட மட்டும் இந்த புதையலையும் மலையையும் பத்தி சொல்லியிருக்காரு. அவரோட நெருங்கிய நண்பர் சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால பல பேர் அந்த புதையலை தேடி போனாங்க. ஆனா போனவங்கள பாதிக்கும் மேல உள்ளவங்க திரும்பவே வரல. அந்த மலையில இருந்து தப்பிச்சு வந்த சிலர் மட்டும் அங்க மனித எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கு, புதையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க போயிட்டு வந்த சிலர் அங்க குள்ள மனுஷங்க இருக்கிறதாகவும் அங்க போறவங்களை எல்லாம் அவங்க கொன்னு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் அந்த மலைத்தொடரோட இடுக்கல தான் நரகத்தோட வாசல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல் படி பார்த்தோம் அந்த மலை ஒரு வறட்சி பிரதேசமாம். 115 முதல் 125 வரை வெப்ப காற்று வீசுமாம். மலை எப்போதாவது தான் பெய்யுமாம். தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நிறைய இடுக்குகள் குகைகள் இருக்கிறதுனால அதுல சிக்கி தண்ணி இல்லாம புதையில தேடி போனவங்க இறந்துடுறாங்களாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தங்க புதையில தேடி போறவங்கள பலர் இன்னமும் திரும்புறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த விஷயத்த உங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்பினா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ஜனனம் யூடியூப் டீம்.